மருந்து அடிக்கிறது பாருங்க, இது பூச்சிக்கொல்லி மருந்து. செடியில் இந்த பூச்சி புழு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மருந்து அடிக்கிறாரு. அது என்னென்ன மருந்து அப்படின்றது நான் காற்று பாருங்க. அந்த செடியை நிறைய புழுவாக செடியுது. இப்போ அடிக்கடி மருந்து அடிக்கிறது செடியை எந்த அளவுக்கு தாக்கியிருக்கு பாருங்க. அப்படியே இலையை காஞ்சி போச்சு மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான நோகம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் இப்போது அந்த மருந்தை உங்களுக்கு டிஸ்பிளேவில் காட்டுறேன். அந்த மருந்தை பயன்படுத்துங்க. இந்த மாதிரியான நோவு முற்றிலுமாக அந்த மருந்தை அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது மருந்து இதோட சிறப்பானதாக இருந்தால் கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். அந்த மருந்து இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாருங்க, நல்லா பாருங்க. அலிக்கா அப்படின்ற மருந்து இது அடிச்சோம் அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி புழு இந்த இலையை கத்தரித்து சாப்பிட்ற புழு அந்த மாதிரியான புழுவை எதுவுமே செடியில் இருக்காது. அதே மாதிரியான நோய்களும் வராமல் தடுக்கும். முடிந்த அளவுக்கு பாருங்கள் எல்லா செடியிலுமே பாருங்கள் நல்லா காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பூச்சி சாப்பிட்டு பாருங்கள் இந்த செடியை. இந்த அளவு வரவர்லையும் பார்க்காம இருக்காதிங்க. இந்த அளவுக்கு வரவர்லையும் பார்க்காம இருந்தால் அது நம்மளோட தவறு தான். அதனால் இந்த மாதிரி நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே ஒரு ரெண்டு மூணு இலைகள் அந்த மாதிரி சரகு மாதிரி காயத்துக்குள்ள நாம் அதை கண்காணித்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும் நம்மளால். அந்த செடி தான் அப்படி இருந்துச்சுன்னா இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ நோய் பாருங்கள் செடியை தாக்கியிருக்கு. அதே மாதிரி அந்த பூச்சியும் அந்த எப்படி பாருங்கள் கடித்து கடித்து நிறைய சாப்பிட்டுருக்கு பாருங்கள். அந்த செடியில் பாருங்கள் எந்த நோயும் இல்லை. ஆனால் இந்த செடியில் பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் செடியே வந்து வலுவிழந்து போயிடும். அதனால் அந்த நோய் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அந்த இப்போ டிஸ்பிளேவில் காட்டின மாதிரி அந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நோய் வராமல் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.